वेलकम टू एस फोर किचन इनकी नाम पाकपो पनीर नूडल्स वांग एप्डी पन्नलान पाकला फर्स्ट इंग्रीडियंट नूडल्स प्लेन नूडल्स और 100 ग्राम पनीर और पच्चे मिलगा और तुंड इंजी पत्त पूंड कोत्तमल्ली तळ और आनियन और तक्काली और चिन्ना कैरेट फर्स्ट तनी नल्ला गोधिक वच्चिकला अदल वंदु नम्म एडुत्तु वच्चिरुक्कर नूडल्स पोट्टु और 5 मिनट्स वेग वच्चिकला इदुल वंदु और स्पून इप्पो इदुल कोंजम उप्पु और स्पून एण्णैय ऐड पण्णिक्कलाम इधर 5 मिनट्स नल्ला वेग वच्चिट्टु नम्म वडिकट्टि एडुत्तु वच्चिट्टु नूडल स्टार्ट पण्णलाम नूडल्स बॉयल आगुरदुक्कुल्ल नम्म वंदु इंद 6 इद पनीर वंदु कोंजम फ्राई पण्णि दान नम्म ऐड पण्णनुम सो अदै फ्राई पण्रदुक्कु नम्म कोंजम मैग्नेस पण्णि वच्चिडुवोम अदुक्कु एन्नेन्ना वेणुम्ना पनीर एडुत्तुक्कोंगा इंद मादिरि चिन्न चिन्न पीसेसा कट पण्णिक्कलाम इदुल वंदु ओरु स्पून गरम मसाला ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் பெப்பர் கொஞ்சம் salt இது மட்டும் ஆட் பண்ணி நம்ம வச்சிருவோம் ஒரு 10 நிமிஷம் இது ஊறினா பொரிக்கிறப்ப நல்ல இதோட फ्लेவர்ஸ் எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கும் இப்படியே இருக்கட்டும் லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பொரிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்கனாலே நல்ல பைண்டிங் ஆயி அந்த பன்னீரோட சேர்ந்துரும் நம்ம ஃப்ரை பண்றப்போ அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இது நம்ம அப்படியே வெச்சுக்கலாம் பாருங்க இது நல்ல நூடுல்ஸ் நல்ல குக்க ஆயிருச்சு இப்போ இத வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில பச்சை தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கணும் இது மேலயே அப்பதான் தனித்தனியா ஸ்டிக் ஆகாம தனித்தனியா வரும் நூடுல்ஸ் பாருங்க அழுந்தது போதும் இந்த அளவுக்கு பாத்துக்கோங்க பாருங்க நம்மளோட நூடுல்ஸ் வந்து இது மாதிரி வடிகட்டி எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில காஞ்சிருச்சு இப்போ நூடுல்ஸ்க்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம் அதுலயே நம்ம அந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த டைம்ல நம்ம இந்த ஊற வச்சிருக்கிற பன்னீரை இதல போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம 100 கிராம் தான் எடுத்துக்கோம் எல்லாத்தையுமே ஒரே இதிலே பொரிச்சு எடுத்துக்கலாம் फ्लेம் மட்டும் கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கோங்க பாருங்க நம்மளோட பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இத எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதே panல வந்து நம்ம நூடுல்ஸ் வந்து செஞ்சிரலாம் எண்ணெய் நல்லா ஹீட்ல தான் இருக்கு ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஃப்ரை பண்ணனும் இல்ல கொஞ்சம் லைட்டா வதங்கினா போதும் தக்காளி கேரட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நூடுல்ஸ் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதுலயே உப்புலாம் இருக்கு உப்புலாம் போடணும்னு அவசியம் இல்ல नूडल्स ऐड पण्णिक्कलाम
ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸில். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக வரும். நான் அதெல்லாம் போடாமல் ப்ளைனாக பண்ணியிருக்கேன். பன்னீர் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளோட பன்னீர் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.